இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது. இன்னும் 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா, இதற்காக பெண்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்பட உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான அரசாணை சமீபத்தில் வெளியானது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்புவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டிருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதற்கு வந்து திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுவிட்டனர். அதேபோல் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுவிட்டனர். இன்னொரு பக்கம் வந்து, லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவதற்கு வந்து ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ₹1000 பதிலாக 1500 கொடுக்கப்படும் என்றும், வாக்குறுதியை கொடுக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர்வதற்கு 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் மேல்முறையீடு செய்தனர். இப்போது பார்த்தீங்கன்னா, 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இணைந்து கொள்வதற்கு 1.63 கோடி விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பட்ட நிலையில், அவற்றில் தகுதியுள்ள 1.6 லட்சம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இதேபோல் 1.7 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 105 மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, 19487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே வந்து முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ₹1500, ஏழை நபர்களுக்கு ₹1000, குழந்தைகளுக்கு ₹750 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் கூடுதலாக இப்போது உரிமை தொகை ₹1000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியிருந்தும் விண்ணப்பிக்க தவறிய பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் விண்ணப்பிக்க மாதிரி அறிவிப்பு இலகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த மாதம் வந்து மறுவாழ் முகாம்களில் வசிப்பவர்களுக்கு கூடுதலாக பணம் வழங்கப்பட உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கொண்டு பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.